பார்த்தீங்கன்னா வந்து ஆனைக்கட்டி ஊரை தாண்டி நாங்கள் கிட்டத்தட்ட கேரளாக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் போகிற வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது. கேரளாக்குள்ளே கார் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் சுற்றணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு. இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ, ஃபென்சிங் இருக்குது, லைட்டு சாக்கடிக்கும்னு நினைக்கிறேன். தொட்டு பாருங்க. இல்லை சாக்கடிக்கலையா? இது வேணாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மதுக்கரை ஏசிசி காலனி இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஆனைக்கட்டி மலைக்கு தான் போகிறோம். இங்கேருந்து அரௌண்ட் வந்து ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே வருது. கேரளா பார்டர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஆனைக்கட்டி மலையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் கேரளா பார்டர் வருது. ஸோ நம்ம ஆனைக்கட்டி மலையில் வந்து கேரளா பார்டருக்குள்ளே போகிறோமா என்னன்னு தெரில, பட் ஆனால் வந்து அந்த பார்டருக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துன்னு வரலான் இருக்கோம். போகிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம காரில் தான் போகிறோம். ஓகேவா? இப்போ போகிற வழியில் வந்து என்னென்னா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆக போகுது. ஸோ ஒரு 1:30, 2:00 போல் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் போகிறோமா, இல்லைனா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரச்சோல லஞ்ச் சாப்பிட போகிறோமான்னு தெரில. ஓகேவா? இப்போ வந்து நம்ம காரில் கிளம்பி போகலாம். ஓகே. இந்த பூச்சி பார்த்தீங்களா, ஒற்றை கட்டிட்டு எப்படி தொங்கிட்டு கிடக்குது. ஏய், கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கார் தான் கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்குது. நல்லா ஒட்டுற, எங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்காரு. கம்ப்ளீட் பூச்சி மாதிரியே இருக்குது, பட் ஆனால் வேறு டிசைனில் இருக்கார் அவர். சாப்பாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போரவெல்ல வந்து சாப்பிட்றதுக்கு வேறு கடை இருக்காதுன்னொன்னே சிஆர் பிரியாணி. அது வரைக்கும் பார்த்தீங்களா சிஆர் பிரியாணி அங்கே போய் வாங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு ஃபோன் அடிப்பாங்க, நம்ம போயிட்டு காரை யூ டர்ன் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகேவா? அம்மாடி சரி, ரைட். அவங்க இப்போ பார்சல் வாங்கிடுவாங்க, பார்சல் வாங்கினப்புறம் நம்ம யூ டர்ன் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கரெக்டாக நாங்கள் இப்போ இந்த பிரியாணி கடையில் இருக்கோம்ல, இங்கேருந்து வந்து ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலாக நான் அவர் எல்லாம் சேர்ந்து தான் வந்து கோவாக்கெலாம் ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு அந்த ரவிக்குமார் ப்ரோ, கிஷோர் ப்ரோ எல்லாம் சேர்ந்து தான் பிளான் போட்டிருந்தோம். பட் ஆனால் அவங்களால வர முடியாதனால வந்து அந்த கோவா ட்ரிப் பிளான் வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பிடுச்சா. சரி, இப்போ நான் கோயம்புத்தூர் வந்தனால வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன், அதான் ஆனைக்கட்டி மலை பக்கத்தில் போகலாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து சரி வாங்க நம்ம எல்லாம் அப்படியே ஒன்றா போயிட்டு வரலான்னு சொன்னோம். ஸோ அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரான். இப்போ பிரியாணியை வாங்கிட்டு நேராக ஆனைக்கட்டி மலைக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட்டில் உட்காந்து ட்ரோன் பறக்க விட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆனைக்கட்டி ஊரை தாண்டி நாங்கள் கிட்டத்தட்ட கேரளாக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ வந்தோம்? 10 கிலோமீட்டர் வந்துட்டோமா? 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற இடம் இருக்குது, ஸோ அதனால் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். இவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர், பேர் சொல்லியிருக்கோம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இவர் நம்ம மாமா பையனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இவர். நம்ம எப்படிலாமோ லிங்க்லாம் வருது. சரி நில்லுங்க, முதல்ல அங்கே கீழே போயிடலாம். ஏதோ அந்த புதர்குள்ளெல்லாம் இப்படி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் ரூட். அந்த வியூ போய் சாப்பிட்றதுக்கான இடம் இப்படி தான் போகணும் போல். ஏமா ஒரு ஓடு ஓடு ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஓகே அக்கா, சாக்ஸு டவல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கலாமோ, வந்தப்புறம் தான் தெரிஞ்சு நல்லா தண்ணி போகுது பாருங்க. நமக்கு ஏற்ற தண்ணிங்க, ஹைட்டு கம்மி, ஜாலியாக நீச்சல் அடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உட்காந்து எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, ஈரல். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணலான் இருக்கோம், பட் ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு தெரில. இருந்தாலும் விட்டு பார்த்துடலாம், ஏன்னா இங்கே நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. ப்ரோ பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பர் ப்ரோ. அவர் வந்து நம்மளோட கசின், அவரோட ஃப்ரெண்டு இவர். நம்ம சேனலில் 150வது சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 200 இவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 1 இயராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு போல். இவர் வந்து ரொம்ப எல்லாம் ஒரே ஏரியாவா, எல்லாம் வந்து ஒரே ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் 3 பேர் காரில் வந்துட்டு சொல்ல இவர் பைக்கில் வந்து ஒரு ஸ்பாட்டில் நிற்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிட்டார் யாருன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கை அங்கேயே விட்டு நாங்கள் காரில் வந்துட்டோம். இப்போ வந்து எல்லாம் ஒண்ணுக்குள்ள வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்து ட்ரோன் ஃப்ளைங் தான். என்ன தன்மான சிங்கம், சைநாடு குப்பி, அதுனா இப்போ டைலாகே மறந்து போச்சு. சிந்தனில் சிற்பி, சைநாடு குப்பி. அவர் பாருங்க இந்த பாசி இதெல்லாம் தாண்டி அக்கு போய் உட்காந்துட்டு இருக்காரு.
நம்ம அந்தளவுக்குலாம் போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு ஒரு இடத்துக்கு நடந்து வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது, பயங்கர ஸ்பீடுங்க இந்த இடத்துல. அதே மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம்னு நினைக்கிறேன், தரையே தெரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் தரத்துருது, அந்த பக்கம்லாம் இந்த இடத்துலலாம் தரையே தெரிலங்க. மேபி நம்ம போனோம்னா சுவாகா அந்த மாதிரி இடம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு. இந்த இடம் நம்ம கேரளா செக் போஸ்ட்லேருந்து என்ட்ரு ஆகி கரெக்டாக 10-11 கிலோமீட்டர் கிட்ட இந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜு கீழே தாங்க இந்த லொக்கேஷன். ஸோ வந்தீங்கன்னா அப்படியே நேராக அப்படியே சைடில் நடந்து உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப தூரம் போகுது ஆனால், பட் ஆனால் இங்கே ட்ரோன் உள்ளே, ஏன்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிட வர்றதுக்கே ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோமா. ட்ரோனை காரில் வச்சிருந்தனால வந்து நாங்கள் ட்ரோன் எடுக்கல. இப்போ போகிற வழியில் வந்து இந்த சைடு வேறு எங்கேயாவது போயிட்டு நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம். அது மாதிரி செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக 10-11 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்து பக்கத்தில் அப்படி காரை இறக்கி விட்டுட்டு நீங்கள் நேராக வந்து உள்ளே குளிக்கிறவங்க குளிக்கலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாங்க. ஓகேவா, இப்போ போகலாம், மேலே போகலாம், இன்னும் ஏறணும் கொஞ்சம் தூரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரளாக்குள்ளே கார் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் சுற்றணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டை தேடி சுற்றிட்டுருக்கோம், அது கடைசி வரைக்கும் வியூ பாயிண்ட்டே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், சித்தூர் 6 கிலோமீட்ரு, கோழிக்கூடம் கோழிக்கூடம் தானே, ஆமாம், 4 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் போனோங்க. இந்த பக்கம் இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் நாங்கள் நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு ஒத்தடி பாதையெல்லாம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்த்தா எதுவுமே வியூவே தெரில. சரி, அதான் மறுபடியும் வந்துட்டு இங்கே வந்து நின்றோம். இங்கே வந்து ஓரளவுக்கு வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வியூவுக்காக தான் இங்கே வந்து நின்றோம். ஆ, ட்ரோன் விடலான்னு பார்த்தா மழை வந்துட்டுங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. தெரியுதா என்ன பண்ணுறது, ட்ரோன் விடலான்னு பார்த்தா மேலே க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நீ கடைசி வரைக்கும் ட்ரோன் விட முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட அதோட கருத்து கணிப்பு, ட்ரோன் விட முடியுமா? நாங்கள் வந்தோம், கடைசி வரைக்கும் நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் பண்ணல, மேல காட்டுங்க கையை, அவர் பண்றாரு, அவர் பண்றாரு. இப்போதைக்கு தான் நமக்கு ட்ரோன் ஷாட், அப்படியே சுத்த வேண்டியதா, இப்படியே எடுத்துட்டு போலாம். பாத்துக்கோங்க ட்ரோன் பறக்குது. என்ன இது ட்ரோன், அப்படியே 360 எடுத்துக்கலாம். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் விடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு அறிகுறி சொல்லிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ் தான், மழை ட்ராப்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ, ஃபென்சிங் இருக்குது. எர்த்து தானே இது, லைட்டு சாக்கடிக்கும்னு நினைக்கிறேன். தொட்டு பாருங்கள், இல்லை சாக்கடிக்கலையா? இது வேணாம். ஓகே, இங்கே நல்லா க்ரீனரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ரோடு வழியாக வந்து அந்த சைடு இறங்கலாம்னு நினைக்கிறேன். வேணைய கம்பியை தொட்டுறாத. ஓகே வாங்க, இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் எடுக்கிறது தாங்க நமக்கு ட்ரோனு, வேறு வழி இல்லைங்க. மழை ட்ராப்ஸ் நிறையா உள்ளுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால காருக்குள்ளே வந்து உக்காந்துட்டோம். தெரியுதா, வைப்பர் தட்டி விடு, ஐயோ தண்ணி அடிக்குது. ஆ ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது. என்ன ப்ரோ, கடைசி வரைக்கும் ட்ரோன் விட முடியாம ஆயிடுச்சு. என்ன ப்ரோ பண்றது, விதி வலியது. பட் சில்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சில்னஸ் நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ட்ரோன் விடுறதுக்கு தான் நேரம் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஹிடன் பிளேஸ்ல இருக்கோம், கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல நிறைய பேர் தெரியாத இடம். ஆமா, ட்ரோன் அப்புறம் காலையில தான் எங்களுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். மிஸ்டெல்லாம் பயங்கரமா இறங்கிச்சு, என்னால வெளியே இறங்க முடியாது, ஏன்னா மழை வந்து நல்ல ஸ்பீட் ஆயிடுச்சா, அதனால காருக்குள்ள அப்படியே கண்ணாடி திறந்து விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குங்க இந்த இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த இடத்துல அழகா ட்ரோன் விட்டுருக்கலாம். இந்த மழை தான் சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்களா க்ளவுட்ஸ் எப்படி இருக்கு. டைம் லேப்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன், டைம் லேப்ஸே போட தேவையில்லைங்க. இந்த இடத்துல எல்லாம் க்ளவுட்ஸ் அவ்வளோ ஸ்பீடா போகுது பாருங்க, சரியான ஸ்பீடில் போகுது க்ளவுட்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பேக்ரவுண்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 6:00 ஆகிடுச்சு, இருட்ட போகுது. இப்போ நம்மளோட லைட்டை போட்டு தான் அப்படியே வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அங்கே ஒருத்தர் தான் அங்கே லைட் இருக்குல்ல, அங்கே ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுங்க. சுற்றி வர காலி இடம் இருக்குது, சுற்றி வர காலி இடம், அந்த ஒரு இடம் மட்டும் கல்யாண மண்டபம் இருக்குது. சரி வாங்க, இப்போ போயிட்டு நேராக கட்டன் சாய் அடிக்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரோ வந்து இப்போ விடைபெறுறாரு, அதுவும் இந்த மலையில் வந்து எப்படியாவது நினைஞ்சு நினைஞ்சு போயிடுறேன்றாரு. ஓகே ப்ரோ, சேஃபாக போயிருங்க, ஹெல்மெட் எடுத்துக்கோங்க, காரில் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, இப்போ வந்து அவர் கிளம்பிட்டார், இப்போ நம்ம நேராக வந்து ரூமுக்கு தாங்க போகணும். ஓகேவா, நான் ஓட்டா? ஓகே, நான் ஓட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி போக வேண்டிய இடம் ஒன்று அதை பிளான் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்குள்ளே போயிட்டு ஒரு 2-3 இடம் சுற்றிட்டு
அப்படியே பொறுமையாக அப்படியே வந்தோம். இந்த மலை மட்டும் நீங்கள் போயிடலன்னா கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் அப்படி இப்படின்னு எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு சொல்ல, சரி கேரளாக்குள்ளே போயிடலாம், இன்னும் நிறையா வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது தாங்க. அதோட மழை வந்தது தான். அதுக்கப்புறம் மழை விடவே இல்லை, கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ தான் வந்து சேர்ந்தோம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து டிராஃபிக் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா, அது கீழே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே டிராஃபிக் பயமாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ டின்னரும் வாங்கிட்டு வந்தாச்சு, இப்போ சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டிதான். நாளைக்கு என்ன பிளான்னா, நாளைக்கு கம்பெனி விசிட்டு, அதை நான் வீடியோ எடுப்பேன். எடுத்துகிட்டு நான் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் அதை வந்து நான் அப்லோட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதை யோசிப்போம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நடக்கிற ஃபுல் சம்பவங்கள் வந்து ஒரே வீடியோவாக அப்படி போட்டுடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா, அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்கத்து வீட்டுகளில் தான் அப்படி இருந்திருக்காங்க. அதான் அவர் வந்தோடனே வந்து என்ன ப்ரோ நீங்களா அப்படி இப்படின்னு அவங்க கூட பேச ஆரம்பித்தாங்களா. சரி ஓகே, ஏதோ ஒன்று இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்தாச்சு. நாளைக்கு இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி ஆச்சுருங்க, அது பார்த்து ஆள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் அனதர் வீடியோ சூன். பா பை, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னடா சிமெண்ட் தரையில் நல்லா படுத்துருக்கீங்களா, கல் குத்துதா சைடில் படுத்தா, பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலமா, என்னடா இது, சின்ன ஷட்டர் மாதிரி போட்டிருக்காங்க அந்த இதுதான். இது கிரைண்டரோட ட்ரம்மு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க போல், கல்லு தான் இருக்குது பாருங்கள். நம்ம அட்வொகேட்டை வந்து டைரெக்டாக கோர்ட்லேயே வந்து மீட் பண்ணியாச்சு.